மூச்சுக்காற்று பயிற்சி செய்வதை பற்றி பேசும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர்களுக்கும் கேடு வரும், நமக்கும் கேடு வரும். இப்படி சொல்லு, விழுந்து வணங்கி சும்மா சாதா ஒரு சாதாரண பத்மாசனம், சமண வாசனம், இது சமணம். வயிற்று உணவு இல்லாமல் ஆசான் ராமலிங்க சாமிகளையும் மணிக்க வாசகனையும் அகத்தியை நினைச்சி மூச்சு காட்டு எடுக்கும்போது அடியன் வாசியோடு வாசியாக நீ கலக்க வேண்டும் என்று மூச்சிலே இழுக்கிறான். அது சொல்லலாம், ராமதேவர் சொன்னது போல கேட்கலாம். அப்படி இழுத்தால் அது அடியன் வாசியோடு வாசியாக கலக்குன்னு சொல்லி விழுந்து வணங்கி கேட்டோம்னா ஆசான் ஆன்மாவோடு கலந்துருவார். அப்படியே ஸ்ரீராம் ஆக்கமும் கேடும் வதனான் வருகிறாள். முறையோடு சொல்லி கொடுத்தால் நமக்கு ஆக்கம் வரும், தொண்டர்களும் உலக மக்களும் நன்மை அடைவார்கள். உலக மக்கள் நன்மை அடைந்தால் நமக்கு நன்மை வரும், ஆக்கமும் கேடும் அதனான் வருதலாம். நம்ம சொல்லுகின்ற சொல்லிலே பிறருக்கு நன்மை உண்டாக வேண்டும். நம்ம சொல்லுகின்ற சொல் மனித வர்க்கத்துக்கு மடமை உண்டு பண்ணிய அறியாமை உண்டு பண்ணால் நமக்கு நரகம் வந்துவிடும். அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி வாசி என்ன செய்ய வேண்டும், வாசி இழுத்து வெறும் வயிற்றில் இருந்து ஆசான் மாநில ராமதேவர் சொன்னது போல் இழுத்து என்ன செய்ய வேண்டும், இது மான்முத்திரை இழுத்து இது இது ஒரு பயிற்சி, இது ஒரு ஒரு சுத்து. எதுக்கு என்ன, ஏன் எவ்வளோ நேரம் பயிற்சிட்டார், தொடர்பு கொள்ளு. நான் எதுக்கு சொன்னேன், யோகாமன்று உண்டு உண்டு, அது யாரும் மறுக்க முடியாது. ஆசான் சொல்லித்தரவில்லை, சொல்லித்தரவில்லை ஏமாற வேண்டாம், சொல்லிதான் இருக்கேன், நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அது கூட உடம்புல அனல் ஏறிடுச்சு இப்போ எனக்கு. ஆக அது ஒரு ஆசான் ஏட்டு ஆசான் இருந்து வணங்கி இப்படி ஒரு பயிற்சி மேற்கொள்கிறோம். ஞானிகள் அழைக்கிறான், நம்ம ஒரு சித்திரரும் என்னுடைய மூச்சு காட்டோடு கலக்கணும்னு கேட்குறான். நட்டமான ஆசை அவன் கேட்டால் செய்வான், எதை விரும்பி அவன் செய்துட்டு போகிறான். அதுக்கப்புறம் செய்து அப்படியே தினம் தினமும் செய்ய தொடர்பு கொண்டு இதையும் சார்த்து மூன்றாம் படி இல்லைவா, சரிகை கிரிகை யோகம் ஞானம். இப்போ ஆக்கம் தரக்கின்ற பேச்சு நான் பேசியிருக்கேன், ஆன்மாவுக்கு ஆக்கம் தரக்கூடிய பேச்சு. அன்னதானம் செய்யுங்கள், புலால் உண்ணாதி இருக்கணும், பிரமணம் புண்படாது இருக்க வேண்டும், பேராசை இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, வஞ்சனை செய்யக்கூடாது. இந்த அற்ப பொருளுக்காக யான் அந்த அற்ப கோர பொருளை கண்டு மயங்க விடாதே, கடவுளை கேள் அள்ளி தருவானுன்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு ஆக்கத்தை அருளாக்கத்தை உண்டு பண்ணும், புண்ணியத்தை உண்டு பண்ணவன் புண்ணிய அவனை ஆக்க வேண்டும். அப்போ அது ஆக்கமும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.